ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா, ஹோட்டலில் அதே மாதிரி கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் பொரியல் வழவழன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வெண்டைக்காயில் நீங்கள் வறுவலோ இல்லை பொரியலோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வழவழன் இல்லாமல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு கால் கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை கம்மியாகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். வெண்டைக்காவை கட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு அகலமான தட்டில் பரவலாக ஒரு 15-20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுவல் செஞ்சீங்களோ பொரியல் செஞ்சாலோ அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா 2 வெள்ளைப்பல்லு பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க, அதை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச வரமிளகாவை கிள்ளியோ இல்லை உடச்சிட்டோ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா செவக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதாவது நல்லா பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குறப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்பே நல்லா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த இது பிசுபிசுப்பு தன்மை, அதாவது வழுவழுப்பு தன்மை போகிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மையும் நல்லா கம்மியாகி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எதுவும் மசாலாலாம் சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட கறி மசாலா பொடி இல்லைன்னா, நீங்கள் சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த மசாலா பொடி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு மசாலா வாசத்துக்கு ஏற்ற மாதிரி 1/4 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூனும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நீங்கள் திறந்தே தான் வதக்கணும். நல்லா வெண்டைக்காய் வந்து அந்த வழுவழுப்பு தன்மை போய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மூடி வச்சு வேகணும். வழுவழுப்பு தன்மை இருக்கப்பே வந்து மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சதசதன் ஆகிடும் வேர்வை விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வழுவழுப்பு தன்மை போனதுக்கப்புறமா மூடி வச்சு மிதமான தீயில் இடையில கிளறி வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து எனக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி வெண்டைக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒன்றே ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெண்டைக்காய் வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இப்போ துருவின தேங்காய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா இன்னும் கிறிஸ்பியாக வேணும், இன்னும் டார்க்காக வேணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான தீயில் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ரொம்ப சூப்பரான, நம்ம வந்து ஹோட்டலில் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரியான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த வெண்டைக்காய் பொரியலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.